அனைவருக்கும் வணக்கம். ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார், தஞ்சாவூர். இன்றைக்கி எக்ஸாம் டைம் வேறு நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம், அடுத்து என்ன படிப்பு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு சிறப்பு வீடியோ தான் இது. மேல் படிப்பு என்ன படிக்கலாம் நம்ம ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம். இது தோராயமாக அவங்களுடைய ஜாதகத்தினுடைய நிலைகளை பொறுத்து அது மாறும். ஏன்னா நம்ம இப்போது அவங்களுக்கு என்ன படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு படிப்பு ஸ்தானம் அப்படிங்கிறப்போ நம்ம எந்த லக்னமாக இருந்தாலும் இரண்டாம் இடத்தை தான் நம்ம படிப்பு ஸ்தானமாக எடுத்துக்கணும். ஏன்னா பல ஜோதிட முறைகளில் பாரம்பரியத்தில் நாலாம் இடத்தை படிப்புக்கு, ஒன்பதாம் இடம், பதினோராம் இடம் அப்படின்னு உயர்நிலை மேல்நிலை ஆய்வு கல்விகள் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றி எடுக்கிறது உண்டு. ஆனால் நம்ம அக்ஷய லக்ன பத்ததியில் படிப்பு அப்படின்னாவே அது இரண்டாவது வீடு மட்டும்தான். அப்போது இந்த அக்ஷய லக்னம் மேஷ லக்னமாக போகக்கூடியவங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்தின் அதிபதி யார் அப்படின்னா சுக்கரன். இந்த ரெண்டாவது வீட்டிற்கு படிப்புக்கு காரணகர்த்தா யாருன்னா சுக்கரன். இந்த சுக்கரன் வந்து எந்த நிலையில் இருக்காங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு கல்வியினுடைய தன்மை நடைபெறும். ஆனால் அந்த சுக்கரன்னாவே அவங்க என்ன கல்வி படிக்கலாம் அப்படின்னா கலைத்தொழில் அப்படிங்கிறது சுக்கரனுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட, உணவு உற்பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கரனுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவத்துறை அப்படிங்கிறது சுக்கரனுக்கு நல்லாயிருக்கும். வெள்ளை ஆடை அணியக்கூடிய அந்த தன்மைகள் உள்ள இடங்கள் வந்து சுக்கரனுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா படிப்பு அது சார்ந்து அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ரிஷப லக்னம் அக்ஷய லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏல்பி லக்னம் ரிஷப லக்னம் அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டாம் இடத்தின் அதிபதி புதனாக இங்கே வருவார். அப்போ புதன் அப்படின்னாவே அவங்களுக்கு கம்யூனிகேஷன் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நல்ல அறிவை பயன்படுத்தி நுணுக்கமான ஆய்வுக்கான கல்விகளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, டெக்னீஷியன், டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட கல்விகள் அவங்களுக்கு சிறப்படையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. புதன் அப்படின்னாவே வித்தை, புதன் அப்படின்னா அறிவு. அப்போ அறிவை ஆழ்ந்து உற்று நோக்கி படிக்கக்கூடிய கல்விகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அக்ஷய லக்னம் மிதுன லக்னமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய தன்மைகளை இரண்டு முடிவாக இருக்கும். இதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஆசுலேஷன் மனப்பான்மை அவங்களுக்கு மிதுன லக்னத்திற்கு உண்டு. அப்போ மிதுன லக்னத்தினுடைய படிப்பு சார்ந்த கல்விக்கு அதிபதி யாருன்னா சந்திரனாக வருவார். அந்த சந்திரன் அப்படிங்கும்போதே மனம் அலைபாயக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்கும். அப்போது விரைவில் சம்பாதிக்கக்கூடிய, சீக்கிரம் வருமானத்தை ஈட்டக்கூடிய கல்விகள் என்னவோ, டிப்ளமோ சார்ந்த கல்விகள் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யோகத்தை தந்துடும். ஏன்னா அவங்களுக்கு வருமானத்தின் சார்ந்த ஈடுபாடு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ விரைவில் வேலைக்கு போய் ஒரு வருஷ கோர்ஸ், ரெண்டு வருஷ கோர்ஸ் இந்த மாதிரி டிப்ளமோ கல்விகள் படிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே அதிகமாகவே உண்டு. ஆனால் அதை தாண்டி அவங்க என்ன படித்தா அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னா, இந்த சந்திரன் நிற்கக்கூடிய அவங்க ஜாதகத்தினுடைய நிலையை வைத்து அதனுடைய தன்மைகள் மாறும். உதாரணத்துக்கு மிதுன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது சந்திரன் ஆறில் இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர் ஆகக்கூடிய தகுதி உண்டு. அவங்களுக்கு நீர் சம்மந்தப்பட்ட ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், சம்மந்தப்பட்ட சுகர் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் செய்யக்கூடிய டாக்டராக கூட அவங்க சிறப்படையலாம் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் கடக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்பவர்களுக்கு அங்கே படிப்பு ஸ்தானத்தின் அதிபதி யாராக வந்துடுவார், சூரியனாக வந்துருவார். இப்போ கவர்மெண்டில் ஏதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படிங்கிறவங்க இங்கே படிக்கலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் போலீஸ் சம்மந்தப்பட்ட நல்ல அதிகாரத்துவமான அரசு சார்புடைய பணிகளுக்கான கல்விகளை நான் படிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். அதுக்குள்ள வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இங்கே சூரியன் அப்படின்னாவே தலைமை பண்பு. அப்போ சூரியன் அப்படின்னாவே அரசாங்கம் சார்ந்த கிரகம். அப்போ அரசாங்க தொடர்பான வேலைகளுக்கான கல்விகளை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதே போல் இந்த ஜாதகருக்கு சூரியன் ஆறாம் இடத்தோடையோ எட்டாம் இடத்தோடையோ தொடர்பில் இருக்குது அப்படின்னா அவங்க மூளை நரம்பியல் சார்ந்த கல்விகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். தலைப்பகுதி சார்ந்த ஆய்வுகளை அவங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். எலும்பு மருத்துவராகக்கூடிய தகுதியும் ஆர்த்தோ சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அடுத்து அக்ஷய லக்னம் சிம்ம லக்னமாக செல்லக்கூடியவங்களுக்கு படிப்பு புதன். இங்கே நம்ம என்ன பார்த்தோம், இங்கேதே புதனுக்கு ரிஷப லக்னத்திற்கு படிப்பு ஸ்தானத்தின் அதிபதி புதன் அப்படின்னு சொன்னோம். இங்கேயும் அதே புதன். இவங்க என்ன பண்ணனா ஆடிட்டிங், கணக்கு வழக்கு வக்கீல் சார்ந்த, ஏன்னா பிரச்சனைக்கு உரிய தொழில்களை
அதான் மேனுட்டாக கணக்கு பண்ணக்கூடிய ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த நிகழ்வுகள் அவங்களுக்கு சாதகமாக வரும். அதே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட் ரைட்டிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு சிறப்படையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அட்சய லக்னம் கன்னி லக்னமாக வருது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு படிப்பை யார் கொடுப்பா? சுக்கரன் தான் கொடுக்க கடமைப்பட்டவர். அப்போ சுக்கரனுடைய கல்வியான கலைத்துறை சார்ந்த விஷயங்கள், அவங்க உணவுப் பொருள் சார்ந்த விஷயங்கள், அல்லது ஜுவல்ஸ் சம்மந்தப்பட்டது, அப்ரைசர் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரியான ஒரு கல்விகளை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த கல்விகளும் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா சுக்கரன் அப்படின்னாவே சுகமாக இருக்கிறவர். அப்போ சுகத்தை குணப்படுத்துதல், ஆரோக்கியத்தை குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை சுக்கரனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இங்கே லக்னம் துலாம் லக்னம். இந்த துலாம் லக்னத்திற்கு வாக்குஸ்தானத்தின் அதிபதி யாருன்னா செவ்வாயாக இருப்பார். செவ்வாய் அப்படிங்கிறப்பவே, அதுவும் இங்கே விருச்சக செவ்வாய் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு மறைமுகமான காரணிகளுக்கு அதிபதியாகக்கூடியவங்க. அப்போ பூமி சார்ந்த படிப்புகள், அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்புகள், அக்ரிகல்ச்சர் சார்ந்த படிப்புகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி மண் வளத்தை பற்றி, ஏன்னா பூமியை தோண்டி ஆய்வு செய்து செய்யக்கூடிய படிப்புகள் அப்படிங்கிறது, அதே மாதிரி மனித உடல்களை ஆய்வு செஞ்சு அதை தோண்டி உள்ளர என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நுணுக்கமாக பார்த்து எடுக்கக்கூடிய ஒரு கல்விகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால ரத்தத்திற்கு காரணம் டைரக்டாக டாக்டர் அப்படின்னு இல்லாமல் லேப் டெக்னீஷியன்ஸ், ஏன்னா அதனுடைய ஆய்வுக்கூறுகளை கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கல்விகளை இவங்க தேர்ந்தெடுத்து பண்ணலாம். அடுத்ததாக லக்னம் விருச்சக லக்னம். லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னா குரு பகவான். அப்போ குரு பகவான் அப்படின்னாவே இங்கே சிஏ ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட கல்விகள் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கணக்கு வழக்கு, பண பரிவர்த்தனை, வங்கிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுக்கு வங்கி ஜாபுக்கு என்னென்ன கல்விகள் தேவையோ அது சம்மந்தப்பட்டது. பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் எம்சிஏ சம்மந்தப்பட்ட கல்விகள் அவங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் தனுசு லக்னம் அட்சய லக்னமாக உள்ளவங்களுக்கு, இந்த தனுசு லக்னம் அட்சய லக்னம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி சனீஸ்வரனாக இருப்பார். டிப்ளமோ கல்விகள், பொறியியல் துறையில் கல்விகள், இயந்திரங்களை வைத்து தயாரிக்கக்கூடிய செயல்படக்கூடிய கல்விகள், ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்டது, ஐடிஐ சம்மந்தப்பட்டது, இசிஇ சம்மந்தப்பட்ட கல்விகளை இவங்க தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வருமானங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் மகர லக்னம் அட்சய லக்னமாக செல்பவர்களுக்கும் அதே சனீஸ்வரன் சம்மந்தப்பட்ட பொறியியல் துறை அப்படிங்கிறது, என்ஜினியரிங் துறை அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும். மொத்தத்தில் இந்த மகர லக்னம், கும்ப லக்னம், அட்சய லக்னமாக செல்லக்கூடியவங்களுக்கு இரும்பை டச் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்புகள், கல்விகள் தான் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்து ஏஎல்பி கும்ப லக்னமாக செல்லக்கூடியவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது குருவுடைய அம்சத்தில் வரும். இவங்களும் பேங்கிங் சம்மந்தப்பட்டது, தனம் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கல்விகளை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். சிஏ சம்மந்தப்பட்ட கல்விகள் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். பேங்கிங் பண பரிவர்த்தனை, பங்கு பரிமாற்றங்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க தாராளமாக படிக்கலாம். அடுத்து இங்கே பங்குன்னு சொல்லும்போது இங்கே புதன் சம்மந்தப்படும் போது அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட கல்விகளை தேர்ந்தெடுத்த ரிஷபத்திற்கும் சிம்மத்திற்கும் ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட கல்விகளை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் ஈடுபடணும்னு கிடையாது, அந்த டெக்னிக்கலை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு திறன் அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இங்கே மீன லக்னம் அட்சய லக்னமாக வரும்போது அவங்களுக்கு வாக்குஸ்தானத்தின் அதிபதி செவ்வாயாக மாறுவார். அப்போ செவ்வாய் மீன லக்னத்திற்கு அவங்களுக்கு அதிகாரத்துக்குள்ள கல்விகள், மத்திய கவர்மெண்ட் சார்ந்த கல்விகள், விவசாயம் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது, டாக்டர், செங்கல் சூளை, அது சொந்த தொழிலுக்கான பாசிபிள் உடைய கல்விகள் தேர்ந்தெடுத்து இவங்க நில அளவைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இங்கே செவ்வாய் அப்படிங்கிறப்போ ரத்தத்திற்கு காரகன் செவ்வாய் தான். அப்போது ஒரு மருத்துவம் அப்படின்னா ஆயுதத்திற்கு காரகம், ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு காவல் சம்மந்தப்பட்ட, அதாவது போலீஸ் இராணுவம் சம்மந்தப்பட்ட துறைகளும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். மருத்துவர், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர் அப்படின்னா அவங்க ஆயுதத்தை கையில் எடுத்து தான் ஆகணும், அவங்களுக்கு உள்ள அமைப்புகள் நல்லா இருக்குது. செக்யூரிட்டி சிஸ்டம், அது செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இப்போது டெக்னிக்கலாக கம்ப்யூட்டரில் செய்யக்கூடிய செக்யூரிட்டி சிஸ்டம் சார்ந்த தொழில்களும் கூட அவங்க கையில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி செவ்வாய் மத்திய கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரத்துக்கு உண்டான பதவிகளுக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த 12 லக்னங்களில் உங்களுக்கு அட்சய லக்னம், உங்கள் குழந்தைகளுக்கு என்ன போயிட்டுருக்கு? ஒரு சிலருக்கு படிக்கிறப்போ ஆரம்பத்தில் ஒரு லக்னமாகவும் ஒரு 2 வருஷம் கடந்த நிலையில் அடுத்த லக்னமும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உதாரணத்தில் அவங்க +2 முடிக்கும்போது இங்கே புனர்பூசம்,
இரண்டாம் பாதத்தில் இருக்காங்க அப்படின்னா முதல் வருஷம் ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் புனர்பூசம் நாலாம் பாதம் இந்த லக்னத்திற்கு மாறிடும், கடக லக்னத்திற்கு வந்துடும். அப்போது இதனுடைய கல்விக்கு அதிபதி சந்திரனாக இருந்து வேலை செய்வார், ஆனால் இங்கே வரும்போது கல்விக்கு அதிபதி சூரியனாக இருந்து வேலை செய்வார். அப்போ ஒரு காலேஜை விட்டு அடுத்த காலேஜ் மாறுறது, ஒரு படிப்பை விட்டுட்டு இது எனக்கு பிடிக்கலை, இது எனக்கு ஒத்து வரலன்னு அடுத்த காலேஜுக்கு அடுத்த சப்ஜெக்டுக்கு மாறுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த லக்ன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய விளைவுகள். இதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தாங்க அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் உங்களை படிக்க சொல்கிறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகள் அடுத்து என்னவா வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த லக்னத்தை நகர்த்தி பார்த்தே பலன் எடுத்துக்க முடியும். அவங்கள சரியான வகையில் கைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றோர்களான உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் ஆகணும் அப்படிங்கிறது இந்த ஏஎல்பியினுடைய தாரக மந்திரம் கட்டாயம். அந்த வகுப்பை பற்றிய விவரங்கள் வேணும்னா நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.